ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குரலி கிச்சன். இன்னைக்கு நம்ம குரலி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, படித்ததில் பிடித்ததுல ஒரு சின்ன கதை தாங்க பாக்குறோம். அது என்ன அப்படி கதைனா, படுக்கையிலும் உண்டு படகிலும் உண்டு. அதாவது என்ன கதைனா, ஒருத்தவன் முதன் முதலா கப்பல்ல பயணம் செய்யறாங்க. கப்பல்ல பயணம் செய்யும் போது சுத்தி பாக்குறான், வெறும் தண்ணியா இருக்குது. ரொம்ப அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. கப்பல் ஆடி ஆடி போகும் இல்லைங்களா, அதை பார்த்தோடனே ரொம்ப பயமா இருக்குது. எப்படிடா பயம் இல்லாம எல்லாரும் இந்த கப்பல்ல பயணம் செய்யறாங்க, அதுவும் இந்த மாலுமியா இருக்கிறவரு எப்படி பயம் இல்லாம அந்த படகு ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். இவன் நினைச்சிட்டு அந்த மாலுமியா மீட் பண்றான். அந்த மாலுமியா மீட் பண்ணிட்டு, என்னங்க உங்களுக்கு பயமாவே இல்லையா, நான் முதன் முதலா இப்பதான் வந்து இந்த கப்பல்ல பயணம் செய்யறேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, உங்களுக்கு பயமா இல்லையானுனே, இதுல என்னங்க பயம் இருக்கு, இது வந்து என்னுடைய தொழில், அதனால நான் வந்து தைரியமா நான் வந்து செய்வேன், அதனால நான் எனக்கு எந்த பயமும் இல்லைங்க. அப்படிங்களா, சரி, எந்த நேரத்திலயும் இது முழுகிடுமோ இந்த கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துகிட்டே இருக்கான். இருந்தாலும் அந்த மாலுமி கிட்ட தைரியமா கேக்குறான், உங்க அப்பா என்ன வேலைங்க பாத்தாங்க அப்படின்னு கேக்குறான். எங்க அப்பாவும் மாலுமி தாங்க, அவரும் கப்பல் தான் ஓட்டினாரு. அவர் எப்படி இறந்து போனாங்க, ஒரு நாள் ரொம்ப புயல் வந்துருச்சுங்க, புயல்ல இந்த கப்பல் சிக்கிக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள முழுகி அப்படியே இறந்துட்டாருங்க. அச்சோ, அப்படியா, அவரப்ப என்ன பண்ணாரு, அவரும் மாலுமி தாங்க, அவரும் இதே மாதிரிதாங்க, ஏதோ ஒரு சூழல்ல கப்பல் வந்து வர முடியாம ஓட்ட முடியாம கடலுக்குள்ள முழுகி அவரும் இறந்துட்டாருங்க. அச்சோ, உங்க அப்பாவும் மாலுமியா இருந்து இந்த மாதிரி இறந்துட்டாரு கப்பல்லயே, அவங்க அப்பாவும் இதே மாதிரி இறந்துட்டாரு, திரும்ப நீயும் அதே தொழில் எடுத்திருக்கியப்பா, உனக்கு பயமா இல்லையா உடனே, அப்படிங்களா, உங்க அப்பா எப்படிங்க இறந்தாங்க, எங்கப்பா வந்து படுத்து தூங்கும் போதுதாங்க அப்படியே இறந்துட்டாரு, அவங்க அப்பா எப்படி இறந்தாங்க, அவங்களும் அப்படிதாங்க, படுத்திருக்கும் போதே தாங்க அப்படியே அவங்க இறந்துட்டாங்க. அப்படியா, அப்ப நீங்க டெய்லி படுக்கும் போது தைரியமா போய் படுக்கிறீங்களா, உங்க அப்பாவும் படுக்கையில தான் இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் படுக்கையில தான் இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்ப டெய்லி நம்ம படுத்து தூங்கணுமே, நீங்க வந்து பயம் இல்லாம தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அப்பதான் அவருக்கு குறைக்குது. ஓஹோ, இது வந்து எப்படி எங்க இருந்தாலும் அந்த மரணம் வந்து எப்படியும் வந்துதான் ஆகும் இல்லையா, உயிர், அதாவது ஜனனம் அப்படின்னு இருந்தாலே மரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். நம்ம அதுக்காக பயந்துகிட்டு நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்யாம இருக்க முடியுமாங்க, அதனால நம்மளுடைய கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மரணம் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் எங்க இருந்தாலும் வந்துதான் தீரும் இல்லையா, அது வந்து மனிதனுக்கு தெரியாத ஒரு ரகசியம், கடவுள் மட்டுமே அறிந்த ரகசியம். நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் எவ்வளவு நாள் தான் இந்த உலகத்துல இருக்க முடியும், அதுக்கு மேல ஒரு நாள் போய் தான் ஆகணும் இல்லைங்களா. அதை நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, பூமிக்கடியில எங்க ஒளிஞ்சிருந்தாலுமே போகணும் அப்படின்னு இந்த காலகட்டம் வரும்போது எல்லாருமே போகணும், இதனாலதான் போயிட்டோம் அப்படின்றதே கிடையாது. அதனால நம்மளுடைய கடமைய நம்ம செய்யணும், நம்ம பாட்டு செஞ்சுட்டு இருப்போம், அது பாட்டு வரும்போது வரட்டும், நம்ம போகும்போது போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் இவருக்கும் புரிஞ்சுதான், ஓ நம்ம தைரியமா போகணும், எங்க இருந்தாலும் இந்த உயிர் போக தானே போகுது, எதுக்கு அதை பயந்து பயந்து நம்ம இருப்பானே, நம்ம தைரியமா இருப்போம், அது எப்ப போகுதோ அப்ப போகட்டும் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தெளிவு பிறந்து அந்த பயமும் கொஞ்சம் அவருக்கு போச்சா, அந்த புதுசா ஃபர்ஸ்ட் பயணம் செஞ்சாரே அவருக்கும் சரி, அப்பதான் அவருக்கு ஒரு தெளிவு பிறந்து உணர்ந்தாரு, நம்ம கடமையை நம்ம செய்யணும், நம்ம இதுக்காக நம்ம வந்து பயந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம செய்யறது எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம பிடிச்சு செய்யும்போது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க, அது மரணம் எப்படி வருமோ அது அப்படி வரும் இல்லைங்களா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல இன்னொரு கதையோட, ஒரு சுவாரஸ்யமான நல்ல கதையோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன், நன்றி.